நூலினை நுகர்வோம். நேயர்களுக்கு ஆத்மார்த்தமான அன்பான வணக்கம். இப்ப நம்ம வந்து பகவத்தையாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம யார் போன ஏதோ போன் அடிச்சது எப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இல்லைப்பா எங்க போனாலும் இப்ப நம்ம சரி கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற ஐயாவோட புத்தகத்தை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே அதுல 3 சாப்டர் பார்த்திருக்கோம். மன துயரங்களிலிருந்து விடுபட முடியுமா, மன இயக்கத்தின் பங்கு, கனவு பொருளும் நனவு பொருளும் அப்படிங்கிற 3 சாப்டர் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து 4வது சாப்டரும் 5வது சாப்டரும் பார்க்க போறோம். இப்போ மொத 3 சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாழ்க்கை, பிரச்சனை, மனத்துயரம் 3 கோணத்துல பார்த்தோம். வாழ்க்கையும் பிரச்சனையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. வாழ்க்கைனா பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து பிரச்சனையும் மனத்துயரமும் சேர்ந்தே தான் இருக்குமா, பிரிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது செய்யறதுக்கு பிரச்சனைனா என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ பிரச்சனைனா என்னன்னு தெரியணுங்கிறதுக்கு பொருள்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிழல் பொருள், நிஜ பொருள் அதெல்லாம் பார்த்தோம். கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறது நம்ம நிஜ பொருள், கண்ணாடியில் தெரியக்கூடிய உருவம் வந்து நிழல் பொருள். அந்த கண்ணாடியை வந்து மனமா நம்ம கன்சிடர் பண்ணோம். அதாவது மனம், மனம் வழியே தான் நம்ம எல்லாத்தையுமே ஒரு கருத்துருவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து மன இயக்கத்தின் பங்கு அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்ம ஒரு ரொம்ப கவலையோடு இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட மன இயக்கம் எப்படி இருக்கு, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்மளோட மன இயக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து கனவு பொருளும் நனவு பொருளும் அப்படிங்கிற இதில் நம்ம மனசு வந்து எப்படிலாம் இயங்குதுங்கிறது தான், அது கனவு பொருளாகவும் இயங்குது நனவு பொருளாகவும் இயங்குது. அதாவது யதார்த்தமாக நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு வழி நடத்தும் போது அது நனவு பொருளாகவும், யதார்த்தம் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை கற்பனையா மனசு நினைக்கும் போது அதை நம்ம கனவு பொருளாகவும் டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம். அதாவது நம்ம மனசு எப்படிலாம் இயங்குது, எந்தெந்த வகையிலெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரச்சனைகளின் மூலம் எது, அதுதான் இந்த புத்தகத்தோட 4வது சாப்டர். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மன இயக்கத்தில் உள்ள பொது அம்சத்தை தான் இதுவரை பார்த்தோம். எப்படிலாம் இயங்க முடியும் அப்படிங்கிற பொது அம்சத்தை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் திடீர்னு நடைபெறும் ஏதாவது, நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது நடக்கும், அப்போவும் நம்ம மனம் எப்படிலாம் இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்போவுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மன துயரம் வரும். அந்த பிரச்சனை சரியான உடனே மன துயரம் போயிடும். திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்போ ஒரு மன துயரம் வரும். அந்த பிரச்சனை சரியான உடனே மன துயரமும் போயிடும். இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ நிரந்தரமாக மன துயரத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா பிரச்சனையையும் மன துயரத்தையும் பிரிக்கணும். பிரித்தாதான் நிரந்தரமாக தீர்வு காண முடியும். அப்படி பிரிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு உதாரணத்தோட பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்டால், ஒரு ஆஃபீஸில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருமே ஈக்குவல் கேடரில் இருக்காங்க, ஈக்குவல் கேடரில் வேலை பார்க்குறாங்க. அதாவது சேலரிலாம் ஒரே மாதிரி இருக்கும், 2 பேரோட டெசிக்னேஷனும் ஒரே டெசிக்னேஷன், ஒரே குவாலிஃபிகேஷன், ஒரே ஆஃபீஸு, வருமானம்லாம் ஒரே மாதிரி இருக்குது, 2 பேரோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது இவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அளவு தான் அவங்க குடும்பத்திலையும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே வருமானம் ஒரே மாதிரி அளவில் இருக்கு, செலவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் அதே அளவு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு தடவை பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறாங்க. பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக அவங்களோட பணம் திருட்டு போயிடுச்சு.
அதாவது நம்ம அப்படி வச்சுக்கலாம், அதாவது பஸ்ல உள்ள எல்லாத்தையுமே எல்லாரோடதையும் அடிச்சிட்டாங்க, இவங்களோட பணத்தையும் அடிச்சிட்டாங்க. அப்படி கொண்டு போனதுல இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. 10,000 ரூபாய் இவங்க தனியா வச்சிருந்தாங்க, அந்த பேக் அடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே திருடு போயிடுச்சு. இப்ப ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரியான பொருளாதார வசதி உள்ளவங்க. அப்ப இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு மன கஷ்டம் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு பொருள் போயிடுச்சுன்னு எல்லாத்துக்குமே ஒரு மன கஷ்டம் இருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட மன துயரம் வந்து ஒரே அளவுல இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுமா? இவங்க ரெண்டு பேரும் ஒரே குவாலிஃபிகேஷன், ஒரே கேடர், ஒரே வருமானம், ஒரே மாதிரி குடும்பம். இப்போ ஒருத்தர் கோடீஸ்வரரா இருந்து ஒருத்தர் லட்சாதிபதியா இருந்தா கூட அந்த கோடீஸ்வரருக்கு 10,000 ரூபாய் பெருசா இருக்காது, லட்சாதிபதிக்கு அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவலான வருமானம் உள்ளவங்க தான். அப்ப இந்த திருடு போன ஒரு நிகழ்வை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மனசுல எடுத்துப்பாங்களா? ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி மன துயரம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுமா? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ரெண்டு பேருக்கும் பொருளாதார தகுதி அடிப்படையில ஒரே மாதிரி இருந்தா கூட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் வந்து அதை ஈஸியா எடுத்துக்கலாம், களவு போனதை, திருடு போனதை. இன்னொருத்தர் வந்து அதை பேரிழப்பா எடுத்துக்கலாம். அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அந்த மன இயல்பு தான் காரணமா இருக்கு. இப்போ திருடு போனதுங்கிறது ஒரு பிரச்சனை, அதை இவங்க எப்படி மனசுல எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மனசுல பாதிப்பு இருக்கும் இவங்களுக்கு. ஸோ பிரச்சனைக்கு மூலம் வந்து பிரச்சனை மட்டும் இல்லை, அதை எடுத்துக்கக்கூடிய மன இயல்பு தான் காரணம். இப்போ அந்த மன இயல்பு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தீர்வு என்னன்னு தீர்வை நோக்கி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம அதை ஈஸியாக எடுத்துக்கிடும். இப்போ 10,000 ரூபா அவங்க ரெண்டு பேருக்கும் திருடு போயிடுச்சு இல்லையா, சரி அடுத்தா என்ன செய்யலாம், 10,000 ரூபா சரி போயிருச்சு, ஏதாவது நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சா நம்ம ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அது வந்தாலும் சரி வரட்டாலும் சரி. அடுத்தது என்ன செய்யணும், இந்த 10,000 ரூபாய் எதுக்காக வச்சுருந்தோம் அதை நம்ம வேற எப்படி மேனேஜ் பண்ணலாம், போகிற சுச்சுவேஷன் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அந்த 10,000 ரூபாய், அதை வேற மாதிரி எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதாவது தீர்வை நோக்கி, வாட் நெக்ஸ்ட் ஐயா சொல்லுவாங்க இல்லையா அந்த 10 கட்டளையில், அது மாதிரி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம தீர்வை நோக்கி போயிடுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துப்போங்க, அதாவது திருடு போனதை நம்ம ஈஸியாக எடுத்துப்போம். அப்போ அதை ஈஸியாக எடுத்துக்கூடிய மன இயல்பு எப்போ ஏற்படும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை தீர்வை நோக்கி போனோம்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். தீர்வை நோக்கி போகாமல் இது ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா நம்ம மனசுல சிக்கிக்கிடுவோம். அப்ப நமக்கு மன பாதிப்பு அதிகமா இருக்கும். இப்ப இவங்க 10,000 ரூபாய் திருடு போச்சு இல்லையா, அப்ப ஐயோ நான் இதுக்காக எல்லாம் வச்சிருந்தேன், இந்த டிரைவர் பஸ்ஸை நிறுத்தாம போயிருந்தா நம்மளும் இறங்கி வெளியே போயிருக்க மாட்டோம், இதெல்லாம் நடந்து போயிருக்காது, இதை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம், இந்த இதுக்காக எல்லாம் நம்ம இவ்வளவு வச்சிருந்தோம், இனிமே அங்க போய் எப்படி இது பண்றதுன்னு நம்ம மனசுலயே போட்டு உளாட்டிக்கிட்டு இருந்தோம்னா சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு பெருசா தெரியும். சில பேர் பெரிய விஷயத்த கூட ஈஸியா எடுத்துவாங்க. அப்ப அந்த மன இயல்பு தான் காரணம். நம்மளுக்கு ஹெட்டிங் வந்து பிரச்சனைகளின் மூலம் எது, பிரச்சனைகளின் மூலம் வந்து பிரச்சனைகள் மட்டும் இல்ல, அதை எடுத்துக்க கூடிய மன இயல்பு தான் காரணம். பிரச்சனைகளின் மூலம் பிரச்சனையும் உண்டு, அதை எடுத்துக்க கூடிய மன இயல்பும் உண்டு. அதை எப்போ நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா தீர்வுக்கு போயிடணும். நடந்தது நடந்தது தானே ஐயா, 10 கட்டளைகள் சொல்லுவாங்க இல்லையா, 1st கட்டளை முடிஞ்சதும் முடிஞ்சது தான்,
இப்போ 10,000 ரூபா திருடு போயிடுச்சா, அது போனது போனதுதான், அடுத்தது என்ன அப்படின்னு தீர்வு நோக்கி போயிடணும். அப்போ நம்ம எளிதா எடுத்துக்கலாம். அது இல்லாம நம்ம மனசுல அது குட்டிய காரணங்களை தேடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து வெளியே வர முடியாது. மனசு மனக்கலக்கம் மனக்குழப்பத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியாது. இப்போ வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, பிரச்சனைக்கு வந்து ஸ்தூல பிரச்சனை சூட்சும பிரச்சனைன்னு ரெண்டு பிரச்சனை இருக்கு. அதாவது இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு களவு போச்சு இல்லையா, இது வந்து ஸ்தூல பிரச்சனை. இதை இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அது வந்து சூட்சும பிரச்சனை. சூட்சுமம்னா மனசு சம்பந்தப்பட்டது, அகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ குமாரு, இது ஸ்தூல சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், வேற ஏதோ ஒரு வகையில நம்ம முயற்சி பண்ணலாம். அதுக்கு தீர்வு கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் போகலாம். அது வந்து அதோட பாதகமான அம்சம். ஆனா அதை கையாள்றது ஈஸியா கையாண்டலாம். ஈஸியா கையாள்றது அப்படின்னா என்ன, நம்ம வந்து சரி இப்போ களவு போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணணும், அதிகபட்சம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் எளிதா கையாள்ற முறை. ஆனா அதுக்கு கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனா இந்த அகவயப்பட்டது, அதாவது அதை நம்ம எடுத்துக்கிற விதம் இருக்கு இல்லையா, சூட்சுமமானது, ஒரு பாதியை வச்சிருக்கோம் அதுல வந்து நம்மளுக்கு உலக்கிற தோளோட. என்ன பாதகமான அம்சம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அது வந்து அவ்வளவு ஈஸியா கையாள முடியாது. நம்ம மனச நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே அந்த மனசு நம்மளை அறியாம போயிட்டு இருக்கும். அப்ப அந்த மனசை வந்து கையாள்றது இந்த வெளிப்புறத்தை கையாள்ற அளவுக்கு சுலபம் கிடையாது. அதாவது ஸ்தூல பிரச்சனையை கையாள்ற அளவுக்கு சூட்சும பிரச்சனையை கையாள்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா அதுல உள்ள சாதகமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மனசை ஈஸியா கையாள முடியாது, ஆனா மத்தவங்க உதவி இல்லாம நம்மளே அதை சரி பண்ணிடலாம். அது எப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப ரிப்பேர் ஆனது ஸ்தூல பிரச்சனை, அதை நம்ம ஈஸியா கையாண்டலாம். என்ன எப்படி கையாளலாம் அப்படின்னா, அங்க பக்கத்துல போய் என்கொயர் பண்ணி மெக்கானிக் எங்க இருக்காங்கன்னு கேட்கலாம். இல்ல நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்க வர சொல்லலாம். இல்ல நம்மளே தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது காரை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அதை ஈஸியா நம்ம கையாண்டலாம். இது ஸ்தூல பிரச்சனை. ஸ்தூல பிரச்சனைங்கிறது வெளிப்படையா தெரியுது, அதை கையாள்றது ஈஸி. ஆனா நம்ம ஒரு ஆளா செய்ய முடியாது, அது சப்போர்ட்டிங் சிஸ்டம் வேணும். மெக்கானிக் அல்லது யாரையாவது நம்ம கூப்பிடணும். பல பேரோட உதவி வச்சுதான் அதை நம்ம சரி பண்ண முடியும். ஆனா நம்ம சூக்ம பிரச்சனை இருக்க, ஐயோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நம்மளுக்கு இப்ப என்ன பண்ண போறோம், ஆபீஸ்க்கு முக்கியமான விஷயமெல்லாம் போகணும், நம்ம வந்து அந்த ஒரு முக்கியமான மீட்டிங் போகணும், அது இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கிரெடிட் குறைஞ்சிரும், கிரெடிட் அதுல இருந்து நம்மளுக்கு குறைய போகுது. கண்டிப்பா நம்ம அட்டன் பண்ணணும், பண்ணலைன்னா நம்மளுக்கு அந்த கிரெடிட் வேற யாருக்காவது போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா கூட நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதெல்லாம் உண்மையா நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு அந்த ஸ்தூல பிரச்சனைய ஈஸியா கையாண்டலாம், சூக்ம பிரச்சனைய கையாள்றது கஷ்டம். ஆனா சூக்ம பிரச்சனைய கையாள்றதுக்கு மத்த பேரோட உதவி தேவையில்லை, நம்ம மட்டுமே அதை சரி பண்ணிடலாம். அதுதான் அதுல உள்ள சாதகமான அம்சம். பாதகமான அம்சம் என்ன, நம்ம ஈஸியா அதை கையாள முடியாது, ஆனா கையாள சொன்னா ஒரு ஆளா முடிச்சிடலாம். ஸ்தூல பிரச்சனை எப்படி ஈஸியா கையாண்டலாம், இந்த மெக்கானிக்க கூப்பிட்டு ஏதாவது சரி பண்ணிடலாம். ஆனா அதுக்கு தீர்வு உடனேவும் நடக்கலாம், மெல்லவும் நடக்கலாம், நம்ம ஒரு ஆளா செய்ய முடியாது, பல பேரோட உதவி வேண்டும். இப்போ ஒரு சர்ஜன் இருக்காரு, அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் வந்து இது வரைக்கும் எந்த சர்ஜரியிலையும் தோல்வியே அடைஞ்சதில்லை. எப்ப
அறுவை சிகிச்சை பண்ணாலும் அவருக்கு வெற்றி தான். அவ்வளவு ரொம்ப திறமையான ஆளு அவர். வந்து அன்னைக்கு சர்ஜரி பண்ண போகும்போது அவரோட மகனுக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யணும். அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு கலக்கமாவும் பதட்டமாவும் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு செய்ய போறாரு. இப்ப மத்த மாதிரி மத்தவங்களுக்கு எல்லாம் செய்யும்போது அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இது ஒரு பேஷண்ட், அது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா கரெக்டா இதை எப்படி சர்ஜரி பண்ணணும் என்ன பண்ணணும்னு அதுல மட்டும் அவங்களோட மைண்ட் ஃபோக்கஸிங் இருக்கும். அப்பதான் அவங்களால சக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து அவர் பையன் அப்படின்ன உடனே அவருக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது இந்த சர்ஜரி பண்ணும்போது கரெக்டா செய்யணும், அந்த இதெல்லாம் பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டா இருக்கணும், ரொம்ப இருக்கிற யதார்த்தத்தை விட ரொம்ப நல்லா இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது இது பண்ணணும்னா, ஓபன் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு படபடப்பு இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனக்கலக்கமும் மனப்பதட்டமும் இருக்கும்போது அவரால் எந்த அறுவை சிகிச்சையும் செய்ய முடியாது. மகனுக்கு இல்லை, யாருக்குமே செய்ய முடியாது. ஆனால் வந்து மனம் தெளிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மனம் தெளிவாக இருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு வேணாலும் அறுவை சிகிச்சை செய்யலாம். அப்போ ஸ்தூல பிரச்சனை அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை பண்ணுறது, சூட்சும பிரச்சனைங்கிறது மனக்கலக்கம் மனப்பதட்டம் உள்ளது. இப்போ நம்ம இந்த அகப்பிரச்சனையை நம்ம ஈஸியாக கையாண்டுட்டோம்னா, வெளியில உள்ள புற பிரச்சனை ஸ்தூல பிரச்சனை வந்து ஈஸியாக நம்மளுக்கு தீர்வு கிடைச்சிடும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்தோம். ரெண்டு பேர் ஒரே சம அளவில் பொருளாதார ரீதியில் உள்ளவங்களுக்கு திருடு போயிடுச்சு, அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அதில் எது ஸ்தூல பிரச்சனை எது சூட்சும பிரச்சனை. வெளியில் நடக்கிறது ஸ்தூல பிரச்சனை, அதை கையாள்றது எளிது, ஆனால் தீர்வு எப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அது சூட்சும பிரச்சனை, அதை கையாள்றது கஷ்டம், ஆனால் அதுக்கு மற்றவங்க உதவி இல்லாமலே நம்ம சரி பண்ணிடலாம். அது மாதிரி நம்ம வண்டி பழுதாச்சுன்னா என்ன, அதுல உள்ள ஸ்தூல பிரச்சனை சூக்கும பிரச்சனை, அதே மாதிரி அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்தூல பிரச்சனை சூக்கும பிரச்சனை இப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு பிரச்சனையுமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்தூல பிரச்சனையும் இருக்கு சூக்கும பிரச்சனையும் இருக்கு. இதுல சூக்கும பிரச்சனைங்கிற மன சம்பந்தப்பட்டது தான் நமக்கு கையாள்றது கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு எப்போவுமே இந்த சமுதாய அமைப்பு, யார் என்னமோ நினைச்சுக்குவாங்களோ, நம்ம நினைச்சது நடக்கலையே, நம்ம நினைச்சது எப்போவும் அதே மாதிரி ப்ராப்பரா நடக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மன கஷ்டம் வந்துடும். எல்லாருக்குமே இயல்பாக வரக்கூடியது. இப்போ வாழ்க்கைன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கை இருக்க முடியாது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதுக்காக நம்ம முயற்சி எல்லாம் பண்ணணும், எல்லாமே செய்யணும். ஆனால் நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னா மனசு வந்து வேற கஷ்டப்படும் தான். அதை எப்படி கையாளணும்? தீர்வை நோக்கி போயிட்டோம்னா ஈஸியாக கையாண்டலாம். தீர்வை நோக்கி போகாமல் அகத்துல சிக்கிக்கிட்டோம்னா நம்ம புறத்துலையும் வேலை செய்யவே முடியாது. அதுதான் இதுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. என்னன்னு கேட்டா, நம்ம ஸ்தூல பிரச்சனை வெளியில உள்ள பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னாலே, நம்ம முதல்ல நம்ம மனப்பிரச்சனையை சரி பண்ணாலே போதும். அதை நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு அதோட அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற திசையில போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். அது பிரச்சனைகள் பல பல இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, நோய்வாய்ப்பட்டிருந்ததுனால மன துயரம், பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, வேலை கிடைக்கலையான்னு, அதாவது பல பிரச்சனைகள் பலவிதம். ஆனா மன துயரம் வந்து ஒரே அனுபவம் தான். அந்த மன துயரத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு முடிச்சு இருக்கு. அந்த முடிச்சை நம்ம அவிழ்த்துட்டோம்னா ஒட்டு மொத்தமான பிரச்சனையிலிருந்து நம்ம
தீர்வு கண்டலாம். அதாவது நம்ம அகத்தை கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில உள்ள பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாவே தெரியாது. அது எப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு குண்டும் குழியுமா ரோடு இருக்கு, ரொம்ப குண்டு குழி கல் அந்த மாதிரி இருக்கு ரோடு. ஆனாலும் நம்ம வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான கார், நவீன வசதி, நவீன டெக்னாலஜி உள்ள கார்ல நம்ம பயணம் செஞ்சோம்னா அந்த குண்டு குழியும் இருக்கிற ஜெர்க்கே நமக்கு தெரியாது. அந்த அளவு டெக்னாலஜிக்கலா வடிவமைக்கப்பட்ட ஒரு வாகனத்துல நம்ம பயணம் செஞ்சா அந்த குண்டும் குழியுமா இருக்கிற ரோடு கூட நம்மளுக்கு அது மாதிரி தெரியாது. நம்ம வந்து ஈஸியா நல்ல அந்த குண்டு குழியுமா இருக்கிற இதே சென்ஸே தெரியாம நல்ல கம்ஃபர்ட்டா நம்ம ஜேர்னி பண்ணலாம். அதே மாதிரி நம்ம மனசை வடிவமைச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த கார் மாதிரி என்ன வந்தாலும் நம்ம தீர்வு நோக்கி தான் போறது, மனசுல உழல்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நவீன டெக்னாலஜி உள்ள கார் வடிவமைக்கப்பட்ட மாதிரி நம்ம மனசை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா வெளியில உள்ள பிரச்சனை குண்டும் குழியுமா எந்த அளவுக்கு மோசமா ரோடு இருந்தாலும் நம்ம அதுல இருந்து பாதிக்கப்படாம தப்பிச்சிடலாம். அது குண்டும் குழியும் அப்படிதான் இருக்கும், அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறோம், நல்ல நவீனமா வடிவமைக்கப்பட்ட கார் வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம மனசை வடிவமைச்சிட்டோம் அப்படின்னா வெளியில உள்ள எந்த பிரச்சனையில இருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்ப நம்ம வந்து அந்த சூட்சும பிரச்சனை மன இயல்பு, மன இயல்பை நம்ம சீரமைச்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லா பிரச்சனைகளோட கோர பிடியிலிருந்து நம்ம விடுபட்டுறலாம். அதாவது எல்லா பிரச்சனையுமே சூட்சுமமான அம்சத்துக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது மன அம்சத்துக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு வெளியில உள்ள பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அந்த ஸ்தூல பிரச்சனையெல்லாம் நம்ம ஈஸியா கையாண்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மனசால ஏற்படுற பிரச்சனைகள் தான் அதிகம். வெளியில உள்ள பிரச்சனை நம்ம பாடு கையாண்டு ஈஸியா போயிட்டு இருக்கலாம், அதை மனசுல இருந்துதான் நம்மளால விடுவிக்க முடியாது. ஸோ நம்ம சூட்சுமமான மன அம்சத்துக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்தூல பிரச்சனைக்கு ஈஸியா தீர்வு வந்துடும், சூட்சும பிரச்சனையும் ஈஸியா நம்ம கையாண்டலாம். அதுக்கப்புறம் அந்த வெளியில உள்ள பிரச்சனை எல்லாம் அது பிரச்சனையே இல்லை, அது உப்புச்சப்புல தான் போயிடும். மனசை மட்டும் நம்ம கரெக்டா கையாண்டுட்டோம் ஞானிகள் மாதிரி அப்படின்னா எந்த விஷயமும் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அப்ப இதுல நம்ம என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனைகளின் மூலம் எது, பிரச்சனைகளின் மூலம் பிரச்சனைகள் மட்டுமல்ல அதை எடுத்துக்க கூடிய மன இயல்பு, மன இயல்புங்கிறது சூட்சும அம்சம். அப்ப அந்த சூட்சும அம்சத்தை நம்ம எப்படி கையாள்றோமோ அதை பொறுத்து நம்ம ஈஸியா ஸ்தூல பிரச்சனையையும் சூக்ஷ்ம பிரச்சனையிலிருந்தும் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டர்ல தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்த சாப்டர் வந்து மனோரீதியான விடுதலை சாத்தியமா. இப்ப மனோரீதியான விடுதலை எப்படி சாத்தியம், அதை இப்பதான் பார்த்தோம், அது எப்படி சாத்தியமா அதை பண்ணிடலாமா அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம். அதாவது மன துயரத்தையும் பிரச்சனையையும் பிரிக்க முடியுமா, உண்மையிலே பிரிக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஐயா. அதாவது ஒரு கதை தான். ஒரு காலத்துல சோமன் ராமன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து வெளியூர்ல போய் பணம் சம்பாதிக்க போறாங்க. இப்ப முன்னாடி எல்லாம் போவாங்க இல்லையா ஃபாரின்ல, அந்த மாதிரி பணம் சம்பாதிக்க போறாங்க. அப்ப வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, கொஞ்ச காலங்கள் கழிச்சு இந்த சோமன்கிறவருக்கு ஒரு பெரிய நோய் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. அங்கேயே வந்து பாடி எல்லாம் அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்ப போனு இந்த டெலகிராம் அந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது. அப்பெல்லாம் அந்த ஊர்ல இருந்து யாராவது அந்த ஊருக்கு போனாங்கன்னா தகவல் சொல்லி விடுவாங்க, ஏதாவது பொருட்கள் கொடுத்து விடுவாங்க, அந்த மாதிரி தான் பழக்கம். அப்போ அந்த நாட்டில் உள்ள ஒருத்தர் வந்து இந்த நாட்டுக்கு வரப்போகிறாங்க, அதாவது தாய்நாட்டுக்கு வரப்போகிறாங்க. அப்போ அவரை கூப்பிட்டு
ராமன் சொல்றாரு, இந்த மாதிரி சோமன் வந்து இறந்து போயிட்டாரு, அவரோட உடல் எல்லாம் அங்கேயே இங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க, இதை வந்து அவங்க மனைவியிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் அவங்க குடும்பத்தார்கிட்டையும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு ராமன். ராமன் சொல்லிட்டு அவர் நிறைய பொருட்களை கொடுத்து இதை வந்து என்னோட வீட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவர் வந்து கேட்டவர் கொஞ்சம் கவனம் இல்லாமல் கேட்டுட்டு ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சோமன் வீட்டில் பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு ராமன் வீட்டில் போய், ராமன் இறந்து போயிட்டாரு, அவரோட உடலை அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ராமனோட மனைவி குழந்தைகள் எல்லாரும் ஒரே அழுக, ஒரே அழுதுட்டு தீராத மன துயரம், ரொம்ப மன கஷ்டப்பட்டு இப்ப என்ன செய்ய போற, எப்படி பண்ண போறேன்னு ரொம்ப, அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லையா, அவங்க உடனே ரொம்ப தவிச்சு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடுதான், சோமனும் ராமனும். உடனே சோமன் வீட்டில் உள்ளவங்க உறவினர்கள் எல்லாரும் வந்து ராமனுக்கு ஆறுதல் கூறி, ராமன் வீட்டாருக்கு ஆறுதல் கூறிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே யதார்த்தத்தில் நடந்தது என்ன, ராமன் உயிரோட இருக்காரு, ஆனா ராமன் வீட்டில் குடும்பத்தோட அழுதுட்டு இருக்காங்க. உண்மையிலே இறந்தது சோமன் தான், ஆனா சோமன் மனைவி குழந்தைகள்லாம் அது தெரியாம இவங்களுக்கு ஆறுதல் கூறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கணும், சோமன் வீட்டில் உள்ளவங்க தான் ரொம்ப துயரமாக அழுதுகிட்டு இருந்திருக்கணும், ராமன் வீட்டில் உள்ளவங்க ஆறுதல் கூறியிருப்பாங்க உண்மை தெரிஞ்சா. ஆனால் யதார்த்தத்தில் அப்படி நடக்கலை. அதாவது உண்மை அது இல்லாமல் இருக்கும்போது ஒருத்தர் வாய்வழி செய்தியை கேட்டு அந்த மன துயரம் ரொம்ப அதிகமாக இவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ பிரச்சனை வேற, இவங்க கேள்விப்பட்டதுனால ஏற்பட்ட மன துயரம் வேற. ஆனா உண்மையில கேள்விப்பட்டா துயரமா தான் இருக்கும், ஆனா உண்மையில இறந்தவங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்ப மனசு வந்து சந்தோஷமா இருக்க முடியுது, யதார்த்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குது. இது வந்து ஒரு அந்த செய்தி எடுத்துட்டு போனவரும் மாத்தி சொன்னதுனால வந்த விளைவு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஐயா, அடிக்கடி சொல்றதுதான். அதாவது ட்ரெயின்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒருத்தரோட ரெண்டு குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாரும் பெட்டியும் இழுத்து போடுறது, அவங்கள கையை பிடிச்சு இழுக்கிறது, ஏதோ வந்து ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு, சத்தம் போட்டுக்கிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவரா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும். உடனே அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கெல்லாம் ஒரே ஆத்திரம், என்னடா இது, இந்த பிள்ளைங்க இப்படி அத்துமீறி துஷ்டத்தனம் பண்ணுது, ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு, அவங்க அப்பா அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, கொஞ்சம் கூட கண்டிக்கவே இல்லை, கண்டிச்சா தானே பிள்ளைங்க அடங்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முதல்ல கொஞ்சம் நினைச்சாங்க இது கண்டினியூஸ் ஆகும், எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மன இது வந்துருச்சு, எண்ணம் வந்துருச்சு, என்னடா இது இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. பிள்ளைங்க பார்த்தா அது ரெண்டு சின்ன பிள்ளைங்க, இங்க அங்க ஓடுது, இங்க ஓடுது, பேக் எல்லாம் எடுத்து போடுது, ஃபேன் ஆஃப் பண்ணுது, என்னென்னலாமோ பண்ணிட்டு இருக்கு, ஒருத்தரையும் அங்க சும்மா இருக்க விடல, ஒவ்வொருதையும் பிடிச்சி இழுக்கிறதுன்னா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே எல்லாத்துக்கும் கோவம், அந்த கோச்சில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, தாங்க முடியாம சொல்லிட்டாரு அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பாட்ட என்ன சொல்லிட்டாரு, என்னங்க இப்படி உங்க பிள்ளைங்க ரொம்ப எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்க பேசாம இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கொஞ்சம் கோவமா கேட்டார். அப்பதான் அவர் பேச ஆரம்பிக்கிறார், இந்த மாதிரி என் பிள்ளைங்க வந்து உங்க எல்லாத்துக்கும் தொந்தரவு கொடுக்குறாங்க எனக்கு தெரியுது, அதுக்காக என்னைய மன்னிச்சிருங்க எல்லாரும், நான் இப்ப வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட எப்படி சொல்றது, எப்படி அதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாத நிலையில நான் இப்ப இருக்கேன். என்னன்னு கேட்டா, இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும்
தாயார், அதாவது என்னோட மனைவி வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க வந்து பிள்ளைங்களை எல்லாம் ஒரு எக்ஸ்கர்ஷனுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து, ஆக்சிடென்ட் நடந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பாடி வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்குது, மாச்சுவரியில் இருக்குது. அதை தான் நான் வந்து வாங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. நான் இந்த பிள்ளைங்கள்ட்ட எப்படி உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றது, அந்த பிள்ளைங்க அதை எப்படி எடுத்துக்கிடும், அந்த பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி சொல்றது அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை. நானே ஏற்கனவே மன பாதிப்புலையும் மன சோகத்திலையும் இருக்கேன். அந்த பிள்ளைங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு வர்றதுக்கும் எனக்கு ஆள் இல்லை. அதனால தான் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு இந்த மாதிரி என் மனைவியோட பாடியை வாங்கறதுக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே அந்த பேசஞ்சர்ஸுக்கெல்லாம் ரொம்ப மனசுல இறக்கம் வந்துச்சு. ஐயோ பாவம், இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அம்மாவும் இல்லை. இப்போ அப்பாவோட நிலைமை இவ்வளவு பாவம் பரிதாபமா இருக்கு, அதுகளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமா போயிடுச்சு. உடனே இப்ப என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைங்க என்ன சொன்னாலும் அதை பெருசா அவங்க எடுத்துக்கல. அந்த பிள்ளைங்க 4 அடி அடிச்சா கூட வாங்கிக்கிடுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மனசு மாறிடுச்சு அவங்களுக்கு. முதல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைங்கள நான் அடி அடின்னு அடிக்கணும்னு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மன இயல்பு எப்படி இருந்தது, இந்த மாதிரி ஒரு பிள்ளை அதை கண்டிக்கவும் மாட்டேங்கிறாரு அவங்க அப்பா. அதில் அந்த பிள்ளைகளை வச்சா நல்ல 4 சாத்து சாத்தலாம் தேவலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் கடுப்பாக இருந்தது. இவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சொன்ன உடனே மனசு அப்படியே மாறிப்போச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், அந்த பிள்ளைங்க இவங்கள 4 அடி அடிச்சா கூட தாங்கிக்கிடுவாங்க பொழுது. தாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் ஓகேங்கிற அளவுக்கு இவங்க மனசு வந்துச்சு. ஆனால் அது பிள்ளைங்க அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி சேட்டை பண்ணுது, அங்கேயும் இங்கேயும் ஓடுது, பேக்கை பிடிச்சி இழுக்குது, கையை பிடிச்சி இழுக்குது, எல்லா கஷ்டமும் கொடுக்குது. பழைய மாதிரியே தான் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இந்த பேசஞ்சர்ஸோட மனசு எப்படி இருக்கு, பழைய மாதிரி இல்லை, மாறி இருக்கு. அப்ப இந்த ஸ்தூல பிரச்சனை அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அதாவது இந்த பிள்ளைங்க சேட்டை பண்றது ஸ்தூல பிரச்சனை அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா இவங்களோட மன அமைப்பு வந்து எப்படி மாறிடுச்சு பாருங்க. முதல்ல இருந்த மன அமைப்பு வேற, இப்ப இருந்த மன அமைப்பு வேற. அப்போ பிரச்சனை, ஒரே பிரச்சனை, மன அமைப்பு மாறிடுச்சு. எப்படி மாறுச்சு, ஒரே பிரச்சனைக்கு எப்படி மன அமைப்பு மாறுச்சு? அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து மன அமைப்பை நம்ம மாற்றக்கூடிய சாத்தியம் இருந்தால் தானே அது மாறும். ஏன்னா வெளியில எந்த மாற்றமும் இல்லை, அதே சேஷ்டை, அதே பிள்ளைங்க, அதே அப்பா, சிச்சுவேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இவங்களோட மன இயல்பு மட்டும் மாறிடுச்சு. அப்ப எப்படி மாறுச்சு? அப்ப அந்த ஸ்தூல பிரச்சனை வந்து சூக்ஷ்ம பிரச்சனைக்கு ஒரு காரணமா இருந்தா கூட, அந்த ஸ்தூல பிரச்சனை வந்து சூக்ஷ்ம பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியாது. ஸ்தூல பிரச்சனையோட கண்ட்ரோல்ல சூக்ஷ்ம பிரச்சனை இல்லை. அப்ப சூக்ஷ்ம பிரச்சனை வந்து அது நம்ம கையாளலாம், நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்தூல பிரச்சனை அதே மாதிரி இருந்தா கூட நம்ம மன இயல்பை நம்ம மாற்ற முடியுதுல்ல. அப்போ அது யாரு கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. அதே பிரச்சனை தொடர்ந்து இருக்கு. ஆனா முதல்ல ஒரே மன கொதிப்பா இருந்தது, இப்ப அப்படி இல்லை. அப்ப சூட்சுமமான அம்சம் தீர்வு பெற்ற நிலையில ஸ்தூலமான அம்சம் பாதிப்பை ஏற்படுத்தல. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்தூலமான அம்சத்துக்கு தீர்வு காணணும் அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய சூக்குமமான அம்சமாகிய நம்முடைய மன இயல்புக்கு நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்தூல பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிச்ச மாதிரி தான்.
இதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறது. மன அம்சத்தை, அதாவது மன அளவுல நம்ம அணுகுமுறையை மாற்றிக்கிட்டோம். ஸ்தூலமான நிகழ்ச்சியை எப்பவுமே நம்ம அவ்வளவு ஈஸியா மாற்றி அமைக்க முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது சின்ன பிள்ளைங்க, அது அப்படிதான் இருக்கும். அதை வந்து நீ எடுக்காத வைக்காதன்னு எவ்வளவு கையாண்டாலும் அது அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம சூக்கும பிரச்சனையை ஈஸியா கையாண்டலாம். ஐயோ பாவம், அப்படிதான் அந்த சிச்சுவேஷன்ல நடக்குது. அப்ப எல்லா பிரச்சனைக்குமே நம்ம சூக்ம பிரச்சனையை கையாண்டுட்டோம் அப்படின்னா ஸ்தூல பிரச்சனையில இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம். அப்ப எப்படி அந்த சூக்ம பிரச்சனையை கையாள்றது அப்படின்னா, நம்ம எப்பவுமே அதோட போராடிட்டு இருக்கோம். மன அளவுல ஒரு தீர்வு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஏன் இப்படி வந்துச்சு, இதுக்கு அப்படி செஞ்சிருக்கலாமோ, இப்படி செஞ்சிருக்கலாமோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பிள்ளைங்களே எடுத்துக்கோங்க. அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கு, இது ஏன் இப்படி பண்ணுது, இதுக்கு நம்ம அப்படி பண்ணிருக்கலாமோ, இப்படி பண்ணிருக்கலாமோன்னு மனசளவுல திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஸ்தூல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. சூக்ம பிரச்சனையாகிய நம்மளுக்கும் நம்ம மனசுக்கும் தீர்வு கிடைக்காது. மேற்கொண்டு நம்ம மனசை குழப்பம் ஏற்படுத்தி, கலக்கம் ஏற்படுத்தி, நம்மளுக்கு மனசுல ஒரு கஷ்டம் வரும். மன கஷ்டம், நம்ம வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஆயிடும். அதனால இதுல பிரச்சனைகள் வந்து எப்பவுமே மனசுல உள்ள பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனை. வெளியே இருக்க பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைகளே கிடையாது. அது மனப்பிரச்சனை மட்டும்தான் இருக்கிறதுலே பெருசு. அப்ப அதை நம்ம கரெக்டா கையாண்டுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளியே வந்துடும். அப்ப அதோட மனசுல உள்ள அகத்தோட போராடக்கூடாது. ஐயா சொல்லுவாங்கல்ல, அப்படியே விட்டுறணும் அப்படின்னு. ஐயா சொல்றதுதான், தாட்ட திங்கிங்கா விடக்கூடாது, திங்கிங்கா நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். அதுதான் அதுக்கு தீர்வு. அதை வந்து அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை குழப்பிக்கிட்டு இருந்தா எந்த வெளியே உள்ள பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது, உள்ள உள்ள பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. ஸோ மனதளவில் நம்ம பாதிப்பு ஏற்படுத்தாம மனசை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டு சாப்டர்லையும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், முதல்ல பிரச்சனைகளோட மூலம், பிரச்சனைகளுக்கு மூலம் வந்து பிரச்சனைகள் மட்டும் இல்லை, அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய விதம், அதாவது அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிற நம்முடைய மன இயல்பு. பிரச்சனையும் மன இயல்புன்னு தான் காரணம். சரி, அதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுலேயுமே அந்த மன இயல்பு தான் ரொம்ப முக்கியம். அதை ஈஸியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெளியில உள்ள பிரச்சனையும் நமக்கு ஈஸியாக போயிடும். அதை தான் ஐயா வந்து ஸ்தூல பிரச்சனை சூக்ம பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுவாக இருக்கட்டும், பெரிய நோயாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கட்டும், அதை நம்ம வந்து மனசில் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. வெளியில உள்ள பிரச்சனை பிரச்சனையாகவே நமக்கு தெரியாது. அதனால சூக்கும பிரச்சனையை கையாள்றது தான் நமக்கு, அது கஷ்டமா இருந்தாலும் அது நம்ம கையில இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில ஈஸியா மற்ற பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல தெரிஞ்சது. மனோரீதியான விடுதலை சாத்தியமா அப்படின்னா, மனோரீதியான விடுதலை ஒரே மாதிரி வெளிப்புறத்துல பிரச்சனைகள் நடக்கும்போது நம்ம மன இயல்பை மாற்ற முடிஞ்சுது. அதனால அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மன இயல்பை மாற்ற முடியும். அப்படி மன இயல்பை மாத்தணும்னா நம்மளுக்கு மனோரீதியான விடுதலை கிடைக்கும். அது கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம அதை முயற்சி பண்ணி வெற்றி கண்டுட்டோம்னா நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்தும் தீர்வு கிடைச்சிரும், அதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதுக்காகத்தான் நம்மளுக்கு அந்த காலத்துல பல நம்பிக்கைகள், தெய்வ நம்பிக்கைகள், சித்தாந்தங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா இதை முடிக்கிறாங்க, சொல்றாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ரெண்டு சாப்டர். இதுல நம்ம இனிமே ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். எடுத்துக்கணும் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க.
முத்துக்கணும் சார், அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வேற யாருக்காவது கொஸ்டின் தான் அட்ரைஸ் பண்ணுங்க. ஆ, ஹேமா மேம் சொல்லுங்க. ஹலோ. ஆ, கேக்குதுங்களா மேம்? ஹலோ. ஆ, கேக்குது மேம். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப 6 மந்த்ஸா பாத்துட்டு இருக்கேன், புரியுது. பட் ஆனா இருந்தாலும் நம்மளால இப்ப ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நம்ம மனசு வந்து போராட்டத்திலே இருக்கு. அப்ப வந்து நமக்கு தெரியுது நம்ம போராடிட்டு இருக்கோன்றது. அப்ப வந்து ஆனா அதுல வெளில வர முடியாம அந்த சுச்சுவேஷன் வந்து ஜாஸ்தியா தான் ஆகுது. அதுக்கு அப்ப என்ன வந்து செய்யலாம் நம்ம அப்படின்னு அதுல இருந்து கேட்டேன். வெளியில வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதாவது இயல்பா நம்ம அதே மாதிரி பழகிட்டோம் இல்லையா, அதனால ஆமாங்க. அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து நம்ம வளர்ந்த சூழ்நிலை, அப்ப சமுதாய அமைப்பு, முன்னைக்கு இப்ப நம்மளோட இந்த புரிதல் மனோபாவம். முன்னைக்கும் அப்படிதான் இருக்கு, அந்த புரிதலுக்கு அப்புறமா அப்ப அப்படியே தானே இருக்கு நமக்கு. இல்ல, நம்ம வந்து திருப்பி முயற்சி பண்ணணும். முயற்சி ஓகே. பண்ணி நம்ம அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன தீர்வை நோக்கி போயிருங்க, வெளியே வந்துடலாம். ஓகே ஓகேங்க. ஓகேங்க. அதாவது வாட் நெக்ஸ்ட்னு ஐயா சொல்லுவாங்கல்ல, அதனால ஓகே தீர்வை நோக்கி போய்கிட்டே இருங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்களான்னு கவலையே படாதீங்க, அவங்க எல்லாம் கொஞ்ச ஓகே நேரம் நினைச்சிட்டு விட்டுருவாங்க. நம்ம ஓகே ஓகே தீர்வை நோக்கி போயிட்டு நம்மளோட மனசை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். நம்மளாம் ஞானிகள் தானே, ஞானிகள்னா அதே மாதிரி நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எல்லார் ஓகே மாதிரி நம்ம ஓகே இருக்காம நம்ம டிஃப்ரெண்டா இருக்கணும். ஓகே. உங்க நம்பர் கிடைக்குங்களா? ஆ, நம்பர் சொல்லவா? ஆ, ஒரு நிமிஷம். ஆ, சொல்லுங்க. 94 ஆ டபுள் எயிட் ஆ 95 ஓகே 2413. ஓகே. 9488952413. நீங்க ஐயாவோட ஞான முகம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, இங்க நான் யூடியூப்ல தான் பாத்திருக்கேன் நானு. ஆனா நான் ஒரு 6 மந்த்ஸா எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நான் செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கம்மா, அட்டன் முன்னக்கு பண்ணது இப்ப இன்னும் நிறைய கொஞ்சம் டிஃபரன்ஸ் எஃபெக்டிவா தெரியுதா? இருக்கும். திங்கிங், தாட்டு. குழந்தை இருக்கா? அதனால ஃபியூச்சர் ஐடியா இருக்கு. ஓகேம்மா, உங்களுக்கு டைம் எது? 3 நாள் தான். ஓகே ஞான முகாம் ஓகேங்க. அட்டன் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். ஓகே ஓகே. பிளான் இருக்கீங்க? ஆனா ஃபியூச்சர்ல இருக்கு. ஓகேம்மா. ஓகே. ஆனா முன்னைக்கு இப்ப தெரியுது. நம்ம முன்னாடி தான் அகம்னா என்ன, புறம்னா, திங்கிங் தாட், ஏதோ டிஃபரன்ஸ் நமக்கு தெரியாம எங்க இருந்து மனது புரியாம இருந்தது. இப்ப அது எல்லாமே ஒரு சரிங்க. கிளாரிட்டி இருக்கு. ஓகேம்மா, நம்மளுக்கு முதல்ல அப்படி மனசு போய்கிட்டே இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஓகே கழிச்சு நம்மளுக்கு அதுல இருந்து வெளியே வரணும்னு தோணும்ல, அப்ப வெளியே ஓகே. வந்துடும். எப்போ சொல்யூஷன் நோக்கி மட்டும் போயிட்டா நம்ம பிரச்சனையே இல்லை, பிரச்சனை இருந்து வெளியே வந்துடும். ஓகே ஓகே ஓகே. எப்ப கால் பண்றேன் உங்களுக்கு? டைமிங் ஏதா இருக்குங்களா? டைம் ஈவினிங் பண்ணுங்க, ஓகே சரி. ஓகே தேங்க்ஸ். ஆஃப்டர் 6 பண்ணுங்க. ஓகே ஓகே. ஜெயராஜ் சார், நீங்க சொல்லுங்க. மேடம், இப்ப ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்ப வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், அதாவது கடந்த ஒரு 15 இயர்ஸாக ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். சரிங்க சார். அதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அப்போ அதில் வந்து தலைமை தாங்கி நடத்துனது நான் தான், சரிங்க சார். பட் வந்து எல்லாருக்குமே வந்து லாபம் அப்படின்றத நம்ம கரெக்டாக பிரித்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த லாபங்கிறத உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக போக வேண்டிய பெனிஃபிட் அப்படிங்கிறது கரெக்டாக போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சரிங்க சார். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு நீங்கள் தான் காரணம் மாதிரி நம்மளை திருப்பி அப்படியே பிளேம் பண்ணுறாங்க. பட் இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை வர்றத முழு பொறுப்பை நம்ம பக்கம் அப்படி திருப்புறாங்க.
அப்ப முழு பக்கம் புதுசாக நம்ம பக்கம் திருப்பும் போது இவங்களுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம பொறுப்பெடுக்கிற மாதிரி ஐபிஐ இருக்குது. அப்ப இவங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம பொறுப்பெடுக்கும் போது லாபம் வரும்போது நம்ம கூட இருந்து என்ஜாய் பண்ணாங்க, பட் ஆமா இன்னைக்கு அது ப்ராப்ளமாக இருக்கிறப்ப முழு பொறுப்பை நம்ம நம்ம பக்கம் திருப்புறாங்க. பட் எல்லாருமே ஈக்குவலாக தான் பணம் போட்டிருக்கோம். சரிங்க சார். இந்த இடத்துல வந்து எப்படின்னா இந்த மனப்போராட்டம் அப்படிங்கிறது, இது நம்ம எப்படி செட்டில் பண்ண போகிறோம், ஏன்னா இந்த 9 பேருக்கு நான் செட்டில் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட கோடி கணக்கில் வருது அப்படிங்கும்போது, நம்ம நம்ம ஈவன் ஈவனாக எல்லாருமே ஷேர் ஹோல்டராக இருந்தாங்க, பட் வந்து சேம் அதே இன்வெஸ்ட் பண்ணதே நம்மளும் போட்டிருக்கோம், ஆனால் ப்ராப்ளம் நம்ம பக்கம் நம்ம பக்கம் திருப்புறாங்களே. அப்போ இந்த வந்து ஆனால் இப்போ தீர்வு நோக்கி நம்ம போகிறோம், தீர்வு நோக்கி நம்ம நகரணும், மனசுக்குள்ளே அதாவது போராட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காம தீர்வு நோக்கி நம்ம ஐயா சொன்ன நான் முகாம்லாம் அட்டன் பண்ணிட்டேன், ஐயா சரி. புறத்தில் வந்து தீர்வை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணுங்க அப்படிங்கும்போது, இந்த மிச்சம் 9 பேருக்கு உண்டான தீர்வை நோக்கி நம்மளால் செட்டில்மெண்ட்டை நோக்கி நம்மளால் நகர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப இவங்களுடைய சப்போர்ட் டோட்டலாகவே இல்லை. அப்போ ஓ ஆ ரொம்ப சஃபர் ஆகிறோம், ரொம்ப சஃபர் ஆமா ஆகும்போது ஆ தீர்வு அப்படின்னு எல்லா பக்கமும் பார்க்கும்போது தீர்வுக்கு உண்டான எல்லா கதவுகளுமே அடைச்சிருக்கு. இப்போ தீர்வை நோக்கி நகர போகிற நேரத்தில் இந்த ப்ராப்ளத்தில் தீர்வுக்குண்டான எல்லா கதவுகளுமே அடைச்சிருக்கிறப்ப மிகப்பெரிய மனப்போராட்டத்துக்குள்ள அகப்போராட்டத்துக்குள்ள நம்ம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆமா தீர்வு நோக்கியும் தீர்வு நோக்கி போகிறாந்த எல்லா கதவும் அடைச்சிருக்கு, அகப்போராட்டத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வந்து அந்த 9 பேருக்கு நம்மளால் திருப்பி ரெமெடி கொடுக்கவும் முடியல, தீர்வும் கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் இருக்கிறப்ப இதில் இந்த ஏதாவது இந்த தீர்வை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படிங்கும்போது எல்லா கதவும் அடைச்சிருக்கு. அப்போ ரெண்டுமே அகப்போராட்டத்தையும் சரிபண்ண முடியல, புற போராட்டத்தையும் சரிபட முடியல. இந்த இடத்துல இந்த குழப்பத்துக்கு நம்ம என்ன மேடம் ஒரு சரியான சொல்யூஷன் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதுதான் நீங்க சொல்றது நல்லா புரியுது. அதாவது புற இதுல வந்து எல்லா கதவும் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதனால அகப்போராட்டம் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கு கண்டிப்பா. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பினான்சியலா இருக்கும்போது அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அப்ப வந்து நீங்க அகத்துல ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அகத்துல இருந்து அந்த போராட்டத்துல இருந்து வெளியே வந்துருங்க, வந்துட்டு புறத்துக்கு தீர்வு. அதுதான் நானும் சொன்னேன், புறத்துல தீர்வுனா எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் நீங்க முயற்சி பண்ணுங்க, தெய்வ நம்பிக்கை வைங்க. கடவுள் எப்பவுமே ஒரு கதவை திறந்த பிறகுதான் எல்லா கதவையும் மூடுவான்னு சொல்லுவாங்க. அதனால டோட்டல் மைண்டிட்ட விடுங்க, தெய்வ நம்பிக்கை வைங்க. இன்னும் எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ முயற்சி எடுத்து அவங்கள்ட்ட கேளுங்க, பேசி பாருங்க. வேலை வேற லீகலா என்ன பண்ண முடியும், வேற ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஆலோசிச்சு என்ன அதுக்கு புறத்துல செய்ய முடியும் அப்படிங்கிறத பாருங்க. எந்த அளவுக்கு புறத்துல எஃபெக்டிவா வேலை செய்ய முடியும் அப்படின்னு பாருங்க. அது அகப்போராட்டத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா புறத்துல வேலை செய்யலாம். நீங்க அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க போன, ஆனா எல்லா கதவும் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ லாபத்துல அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க இல்லையா, அப்போ அவங்க இதுலயும் பங்கு கொள்ளத்தான் வேணும். ஏதோ நமக்கு ஒரு கெட்ட நேரம் இப்ப இருக்கு, ஆனா எப்பவுமே சூழ்நிலை அப்படி இருக்காது. நிச்சயமா சொல்லுவாங்க இல்லையா, 4 தலைமுறை வாழ்ந்தவங்களும் கிடையாது, 4 தலைமுறை கெட்டவங்களும் கிடையாதுமாங்க. அது மாதிரி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வந்து 50% நல்லது, 50% இந்த மாதிரி தான் நடக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில இருக்கும். ஆனால் நீங்க தெய்வ நம்பிக்கை வைங்க, இன்னும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுனா உங்களுக்கு கண்டிப்பா புறத்துல ஒரு தீர்வு கிடைக்கும். அது அதுலயே நீங்க இன்னும் மேல்கொண்டு மேல்கொண்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருங்க. அதான் அதான் மேடம் சொல்லுவாங்கல்ல, அடிக்க அடிக்க அம்மியும் நகரும்வாங்க. அது நீங்க மாதிரி சொல்ற நம்ம எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுனீங்கன்னா தீர்வு இருக்கும். சொல்லுங்க சார். இப்ப மேடம் இப்ப வந்து நீங்க சொல்ற விளக்கம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டீப்பா வந்து ஆழமா புரியுது. இந்த இடத்துல சரி. நான் அதாவது இந்த முகாம் அட்டன் பண்றதுக்கு அப்புறம், முகாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியில இருந்து புறத்துல செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா, புறத்துல ட்ரை செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணோம், பட் வந்து அப்போதைக்கு முடியலை. ஆனால் முகாம் சரிங்க. ரன் பண்ணதுக்கு அப்புறம் புறத்தில் செயல்படுறதுக்கு நம்மளால் முடிஞ்சது. அப்போ அதுக்கு உண்டான சரிங்க. நிறைய ஐடியாஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஐடியா ஒவ்வொன்றையும் அப்ளை பண்ணி பார்க்கும்போது எல்லா கதவும் அடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன, நம்ம வந்து புறத்தில் ஒரு தீர்வை நோக்கி முயற்சி பண்ணி மூ
பண்ணி நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ம். அவங்க பிளேம் பண்றது நம்ம மேல தப்பு அப்படின்ற மாதிரி பிளேம் பண்றாங்க. நீங்க தான் ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா தப்பு உங்க மேல இல்ல இல்லையா? ஏன் மேல கிடையாது. அதாவது எப்படின்னா, பொதுவா இருக்கக்கூடிய சிவில், அதாவது இந்த தொழிலில் பொதுவாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது ஒரு சின்ன லீக்கேஜ் ப்ராப்ளம்னு வச்சுக்கோமே, ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை அப்படிங்கும்போது எல்லாருக்கும் பொதுவானது. பட் நம்ம ஆமா வந்து சில நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்தது, அது ஆரம்ப காலத்தில் இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா ஆமா ஆமா நம்பிக்கையா நம்பிக்கையாக சொல்றதுதான். சொல்லக்கூடிய ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்களுக்கு நம்பிக்கை நீங்கள் தானே கொடுத்தீங்க. இப்போ எங்களுக்கு வந்து பெருசாக வந்து இதில் வந்து நீங்கள் எங்கே, நீங்கள் தானே பொறுப்படுத்திக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் அதாவது ஓரலாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தானே பொறுப்படுத்திக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே பிளேம் பண்ணி அதை 10 பேருமே நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாங்க. அப்போ இந்த 10 பேருமே எகென்ஸ்டாக இருக்கிறப்ப என்னுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, சரி தீர்வு நோக்கி போயிடுவோம், தீர்வை நோக்கி அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி ட்ரை பண்ணும்போது அந்த சரி. புறக்கதவுகள் எல்லாமே, புறக்கதவுகளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நான் டோர் அடைச்சிருக்கிறப்ப இந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு இல்ல, வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா டோட்டல் அவங்களுக்கு மைண்ட். வந்து தீர்வு கொடுக்கற மாதிரி தானே போயிருக்கீங்க, அப்புறம் ஏன் அவங்க அடைக்கிறாங்க? இல்லை, தீர்வு கொடுக்கறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா இந்த 10 பேருக்கும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொடுத்தாகணும். போட்ட முதலீட்டை ஃபஸ்ட்டு போட்ட முதலீட்டை கொடுத்தாகணும். போட்ட முதலீட்டை கொடுத்தாகணும் அப்படின்னா நம்ம பணம் வேணும். இப்போ பணம் வேணும் அப்படின்னா எல்லா லாக்காக இருக்குது, எல்லா லாக்காக இருக்குன்னா அதை விற்க முடியாது. லாக்கா இருக்கு, புரியுது. ப்ரைமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி விற்க முடியாது. அப்போ ப்ரைமாக இருக்க ப்ராப்பர்ட்டி விற்றாதான் இவங்களுக்கு செட்டில் பண்ண முடியும். பட் இந்த சுச்சுவேஷனில் நம்ம வெளியில போய் ஏற்கனவே வாங்கின கடனுக்காக திருப்பி போய் கடன் வாங்க முடியாது. ஏற்கனவே ஆமா இருக்கக்கூடிய கடனுக்காக இதே திருப்பி கடனுக்கு கடன் வாங்க முடியாது. இப்போ கடனுக்கு ஆமா கடன் வாங்க முடியாத சூழ்நிலையும் ஒரு பக்கம் அடைச்சிருக்கு. இந்த பக்கம் இன்னொரு இன்வெஸ்டர்கிட்ட போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்டு அதை வாங்கி பண்ணவும் ஏதாவது முடியாது. செட்டில் பண்ண முடியும்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இந்த இடத்துல அப்படிப்பட்ட கிரிட்டிக்கல், அதே எல்லா பக்கமும் தீர்வை நோக்கி நகரும் போது எல்லா கதவுலையுமே அடைச்சிருக்கே அப்படிங்கும் போது நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதான் டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுருங்க. இல்ல இல்ல, காலம் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். காலம் கண்டிப்பா ஒரு தீர்வு கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து உங்களை தான் எல்லாரும் பிளேம் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்கள்ட்ட வந்து அது நான் மட்டும் இல்லை அப்படிங்கறத எந்த வகையிலயாவது அவங்களுக்கு புரிய வைங்க. அதாவது பிசினஸ்னா இதெல்லாம் சகஜமா இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அடுத்த தடவை நம்ம நீங்க வந்து வந்து இந்த ஓரலா பண்ணாம ரெக்கார்டடா பேசுங்க, அதுதான் இனிமே செய்ய முடியும். இருக்கிறதுக்கு எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்றேன், ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அது அதுக்காக மனசளவுல அகத்துல ஒண்ணும் பண்ணாதீங்க, வெளியே என்ன முடியுமோ பண்ணுங்க. ஒண்ணு நடக்கு, இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. காலம் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லும். நீங்க கடவுள்கிட்ட எல்லாத்தையும் விடுங்க, நல்ல தெய்வ நம்பிக்கையோட இருங்க. அந்த உங்க இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஷேரிங்ல பண்ணவங்க எல்லாரும், அவங்கள எல்லாம் வந்து வாழ்த்துங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன் இந்த வேதாத்திரி மகரிஷி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா பிரச்சனைக்கும் வந்து நான் இந்த வாழ்க வளமுடன், வாழ்வில் வாழ்க மனதில் வளமுடன் அவங்கள வாழ்த்தும் போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப் வரும். அந்த வாழ்த்து வந்து அலை வடிவத்துல அவங்கள்ட்ட போய் மோதி நம்மளுக்கு ஒரு இணக்கமான ஒரு உறவை கொடுக்கும். அப்ப நம்ம கடவுள்கிட்டையும் இந்த வாழ்த்துதலும் நல்ல பலன் அளிக்கும். இன்னும் வெளியே எந்த அளவுக்கு உங்களால முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. மனசுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துருங்க, அதான் நம்மளோட ஐயாவோட இது. அகத்துல இருந்து வெளியே வந்துங்க. யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க, பிளேம் பண்றாங்க, அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும் இல்லையா? அவ்வளவு பண்ணிட்டு போறாங்க, யாரையே சொல்றாங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா அகத்துல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்க, பார்த்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு தீர்வு இருக்கும் ஆமா இந்த இல்லையா? எல்லாத்துக்கும் செஷனை, ஒரு இந்த செஷனை பொறுத்தளவு இப்போ நான் கேட்டிருக்க இந்த, நான் ரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இதில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மற்ற பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு தெரியல. பட் வந்து இது ஒரு மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மேஜர் புரியுது. எக்ஸ்பீரியன்ஸ்னா பிசினஸ்ல பெரிய லாஸ் வந்து தாங்க முடியாதுதான், ஆனாலும் வேற அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு நம்ம குரோர் யோசிக்கணும். கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், இந்த குரோர் கணக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நான் மட்டுமே சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்.
அப்போ நான் மட்டுமே சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து வேற தவறான முடிவுகள் எடுக்கிறக்கோ இதுவோ இல்ல நம்மளுக்கு. இல்ல அதெல்லாம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன முடியுமோ, உங்களால என்னென்ன புறத்துல செய்ய முடியுமோ அது மாதிரி பண்ணுங்க. கடவுள் நம்பிக்கை வைங்க, ஓகே கடவுள் மேடம், நம்பிக்கை வைங்க. ஏதாவது ஒரு கடவுள் வந்து ஒரு கதவை திறந்துட்டு தான் மற்ற கதவை மூடுவாரு. அதுல ஸ்ட்ராங்கா நம்பிக்கை பண்ணுங்க. அந்த உங்களோட சேர்ந்து இருக்கிறவங்கள வாழ்த்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மனசுல இருந்து வெளியே வந்துருங்க. புறத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் டெப்த்தாக குட் லக். யோசிக்கிட்டு ஆ சொல்லுங்க. புறத்துல கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யணும். ஆமா, இன்னும் என்னென்ன ஒரு விதத்துல இல்லைன்னா இன்னும் ஒவ்வொரு தடவை பேசி பார்க்கலாம். அந்த 9 பேரும் யாராவது 2 பேராவது கூட வருவாங்க, அவங்களும் புரிஞ்சுக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்க ஒரு வாழ்த்து அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருங்க, அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் பாருங்க. அவ்வளவு கண்டிப்பாக பேரை கண்டிப்பாக நினைச்சு ஆத்மார்த்தமா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க பிரச்சனைக்கு நிச்சயமா தீர்வு இருக்கு. கண்டிப்பாக மேடம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். முத்துக்கண்ணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் வந்து நான் வந்து ஃபீல்ட் ஒர்க் ஸ்டாஃப் மேடம். அதாவது நம்ம இந்த அட்மிஷனில் வந்து பசங்களுக்கு போய் வொக்கேஷன் ட்ரைனிங் சென்டரில் ஊரூரா போய் இந்த மாதிரி கேன்வாஸ் பண்ணி பசங்களை சேர்த்து வர்றதுல ஃபீல்ட் ஒர்க் ஸ்டாஃபாக இருக்கேன். சரி. இதில் வந்து காலேஜ்லயா? பார்த்தீங்கன்னா காலேஜ்லயா? ஆமாம் மேடம், காலேஜில் ஆ சரி. இப்போ அந்த மாதிரி இருக்கனால என்ன, இப்போ நான் தான் ஒர்க் பண்ணி வீட்டை காப்பாது, வீட்டில் போய் எல்லாத்துக்கும் சேலரி எடுத்து எல்லாமே பொருளாதார ரீதியாக பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார். இப்போ இடையில வந்து ஒரு 1 வீக்காக வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வெளியே ஃபீல்ட் ஒர்க் பண்ணாதீங்க, ஆ ஸோ சரி. நீங்கள் வீட்டிலே இருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணாரு. ஆ சரிங்க சார். சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் இருந்தால் அவங்க வீட்டுக்கு ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் இருக்காதீங்க, பண பற்றாக்குறையாக இருக்குது, நீங்கள் மறுபடியும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் மனரீதியாக டாக்டர் சொன்னதை வந்து என் மைண்டில் பட்டதுனால நம்ம வெளியே வேலை வெயில் அதிகமாக இருக்குது, நம்ம வெளியே போனோம்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாக மறுபடியும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயத்து பயம் இருக்குது. இந்த பயத்துலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றதுன்னு தெரியல. அதான் நீங்க நான் அதுன டாக்டர் வந்து இப்ப ஜெனரலா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, ஹீட் ஸ்ட்ரோக் வருது ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் நீங்க ஆமாம் ரெண்டையும் மீட் அவுட் பண்ற மாதிரி அந்த வெயில இருந்து எப்படி பாதுகாத்துக்க முடியும்னு, ஒரு தொப்பி வச்சுக்கலாம், குடை பிடிச்சிக்கலாம். அந்த வேற மாதிரி நீங்க ஹீட்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டு சரி சரி மேடம். வேலைக்கு போற மாதிரி நீங்க யோசிக்கலாம். வேற என்னென்ன வழிகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ரொம்ப உடம்பு இதா இருந்ததுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீதிய பண்ணலாம். எப்படியும் சரி சர்வைவும் பண்ணி தானே ஆகும் இல்லையா? ஆமாம் மேடம். இப்போ இந்த மே ஏப்ரல் இல்லையா? மேல வந்து அதனால ஒகேஷன் ஏப்ரல் மேல இப்ப இருக்கிற ஜாபை ஃபர்ஸ்ட் தக்க வச்சுட்டு வேற ஜாப் நீங்க முயற்சி பண்ணலாம். உங்களோட சரி குவாலிஃபிகேஷனுக்கு மேடம் தகுந்தாக்குல வேற நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி மேடம் அதனால நீங்க வெளியில ஒரு தீர்வு நோக்கி போயிருங்க. மனசு கஷ்டப்படாதீங்க. இந்த சின்ன விஷயம் தான், அதை பெருசா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஆமா, சொன்னால ஒரு சின்ன பயம் வந்துருச்சு, அந்த பயம் தான் அப்படியே லேசா போகுது. ஓகே ஓகே. அத நம்ம மனசு வந்து எல்லாத்தையுமே பூதாகரமா கற்பனை பண்ணும் எப்பவுமே. ஆமாம் அதுட்ட மேடம் நம்ம சரிங்க. கொஞ்சம் ஈல்ட் ஆயிட்டோம்னா அது அதோட இயல்பே அதுதான். அதனால ஆமாம் அதை அதை விட்டுருங்க. சரி மேடம். அப்போ இன்னொன்று மேடம், இப்போ நாம வந்து வாழ்றது கிராமம் மேடம். சரிங்க சார். இப்போ இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க வந்து இந்த கிராம கமிட்டின்னு போட்டு ஆமா ஆமா ஆமா. அவங்க வந்து எல்லா ஜாதியிலையும் ஒரு ஆளை போட்டு கிராம கமிட்டி தலைவராக இருப்பாங்க. ஸோ ஆமா. அவங்க வந்து கோயில் கும்பிட்றது ஃபுல்லாக ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா நமக்கு ஒரு பொறாமைன்னு சொல்றதை விட நம்மளும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி தலைவர் ஆகணும், இவங்க நம்மளும் ஊர்ல வந்து சில நல்ல நல்லதை எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு. ஆனா சரிங்க இந்த சார். உணர்வு வந்து இது தானா வருதுங்களா, இல்ல இப்ப அந்த பொறாமையா இருக்கா, எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இதை வந்து நம்மளும் நல்லா செய்யலாமான்ற என்ன வருது, ஆனா அவங்க மாதிரி சரிங்க நம்மளும் சார். செய்யணும், நம்மளும் போய் எடுத்து நல்லா செய்யணும், அவங்க இந்த மாதிரி நல்லா செய்யறாங்க நம்மளும் செய்யலான்ற ஆனா வருது. ஆனா வந்து நம்ம நினைக்கிறோம், நான் வந்து ஒரு நான் ஒரு தவறு மனம் பண்ணல, சரி இது வந்து நம்ம பொறாமையில நினைக்கிறோமோன்ற ஒரு உணர்வு வருது. இது தவறுங்களா இல்ல சரியாது தெரியாது தெரியல. இல்ல இல்ல, தவறு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுனா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம், நம்ம இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணும் தவறே கிடையாது. இது பொறாமையும் கிடையாது. சரி சரி நம்மளுக்கு வந்து மேடம் அதுல விருப்பம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால நம்ம ஆமாம் அதுக்குரிய இதை செய்யறோம். நம்ம யாருக்காவது கெடுதல் செஞ்சோம் அப்படின்னாதான்
அது பொறாம அந்த மாதிரி நம்ம எப்போ தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நேர்மையா நடந்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது அதான் வந்து என்ன ஒண்ணு வந்துச்சுன்னா, இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க அப்படி நினைக்கும் நீ எல்லாம் இப்ப பெரிய ஆளாக முடியுமாப்பா, இதெல்லாம் பொறாமையே வருது, நீ அவங்க பார்த்து பொறாம படுறான் மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த அது எண்ணங்களை நம்ம தான் நமக்கு புரியுது. இந்த உலகம் அப்படிதாங்க இருக்கும். அதாவது ஏதாவது டிப்ரெஸ் பண்ணணும், சப்ரஸ் பண்ணுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இதுதான் சரி. நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க. அதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. நம்ம மனசாட்சி படி நம்ம கரெக்டா இருக்கோமா, நம்ம பொறாமப்படுறோமா, இல்ல ஆமா நம்ம ஆமா அதனால அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்யறோமா, இல்ல 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 ஆ அவ்வளவுதானே. நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, இல்ல எண்ணம் சொல் இல்ல செயல் மூணுலயே கெடுதல் செய்யலனாலே நம்ம நல்லா இருக்கும்னு அர்த்தம். பக்கத்துல உள்ளவங்க அவங்க பொழுது போகலன்னு ஏதாவது பேசிட்டு போவாங்க, நீங்களா சரி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அப்படியேன்னு கேட்டு நீங்க பாட இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. அதை ஆமா இல்ல முண்டை ஐயா போடுறது சொல்ற மாதிரி, இப்ப புறத்துல செயல்படும் போது இந்த மாதிரி தேவையில்லாத பயம், இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம நம்மளே நம்மளே நம்மள நாமே தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி பொறாமை, இது வந்து ஆமா இயற்கை ஆமா உருவாகுது. இது சரி, இந்த உணர்வு வர்றது இயற்கை. சரிங்களா தவறுங்களா? அதாவது இயற்கையா வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, நம்மள இன்ஃபீரியரா அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு வருதுங்கிறதே தவறு கிடையாது. அதை நம்ம அப்படியே நம்ம சஸ்டெயின் பண்ணாம அதுல இருந்து வெளியில வந்துடணும். அது நம்மளே சரி அப்படியே நம்மள இன்ஃபீரியரா நினைச்சுக்க வேண்டாம். நம்ம சரி யாருமே இன்ஃபீரியர் கிடையாது, எல்லாருமே நல்ல திறமையானவங்க தான். சரி சரி மேடம், சரி தேங்க்ஸ் மேடம், நன்றி மேடம். ஓகே சார். ஷாலினி மேடம் சொல்லுங்க. தேங்க் யூ ரேமன் சார். ஹாய் மேம், ஹாய் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா இருக்கமா, சொல்லுங்க. மேம் முதல்ல இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு அந்த டாபிக் கொஞ்சம் சொன்னீங்க, திரும்ப ஆமாங்க. சொல்றீங்களா? அந்த சாருக்கு சொன்னீங்களா? ஆமா. அது வந்து ஒருத்தங்களை வந்து வாழ்த்தும் போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு இணக்கமான உறவு வரும். ஓகே அது வந்து நம்ம வேதாத்திரி மகரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த ஆமா மேம். வாழ்க வளமுடன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்த்து நம்ம சொல்லும் போது நம்ம மன இயக்கத்துக்கும் அவங்களோட மன இயக்கத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப் வரும். வாழ்த்து வந்து அலை வடிவத்துல பரவும். அந்த வாழ்த்து வந்து அலை வடிவத்துல போய் அது ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணும். அதனால நம்ம ஆத்மார்த்தமா ஒருத்தங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இனிமையா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உண்டு பண்ணும். அதனால அந்த வாழ்த்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அதனால நம்ம ஆனா ஆத்மார்த்தமா வாழ்த்தணும், சும்மா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள நினைச்சு வாழ்க வளமுடன், அவங்க நல்லா இருக்கணுங்கிறத மட்டும் மனசுல நினைச்சு வாழ்த்தணும் அப்படின்னா நம்ம நல்ல இணக்கமான ஒரு உறவு நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஏற்படும். மேம் இது வந்து தனி நபருக்கு மட்டும்தான் பொருந்துமா இந்த வாழ்த்து? வாழ்த்து இல்ல, கூட்டமா இருக்கிறவங்களுக்கும் நீங்க சேர்த்து வாழ்த்தலாம். இப்ப வெறுமனே வாழ்க வளமுடன் அப்படி சொன்னாலும் இது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படியா மேடம்? எல்லாத்துக்கும் போய் சேரும். அதுல வந்து வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வையகம்னா உலகம் முழுதும் இல்லையா, அதனால ஆமா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்தை நம்ம அதிகமா சொல்ல சொல்ல அந்த அலை வந்து அவங்கள்ட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி நல்ல இணக்கமான உறவை ஏற்படுத்தும். ஸோ இது அந்த மாதிரி பேசிக்கலி சூழ்நிலைகள் வரும். இது பேசிக்கலி பீப்புளோட கனெக்ட்னா, இல்லை நம்ம செல்ஃப்க்கு இது எப்படி மேடம் வேலை செய்யும்? செல்ஃபுக்கா? செல்ஃபுக்கும் நம்ம வந்து நம்மளையே கூட வாழ்த்தலாம். ஓகே நம்மளையே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி வாழ்த்தலாம். அப்ப நம்மளோட மன இயல்பு, மனசு எல்லாமே மாறி போயிடும். முதல்ல நம்ம இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த இதுல முதல்ல வந்து கணவன் குழந்தைகளை தான் வாழ்த்து சொல்லுவாங்க, கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு. ஏன்னா அவங்களோட தானே நம்ம அதிக நேரம் இருக்கோம். ஓகே அதனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரிஃப்ட் வந்ததுன்னா நம்மளாவே அதை ஈஸியா நம்ம மனசுல பெருசா எடுத்துக்க மாட்டோம். இல்லைன்னா அந்த ரிஃப்ட் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையே வராது. ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப வாழ்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு உயர் அதிகாரி இருக்காரு, ரொம்ப ரிஃப்டா இருக்கு, ரொம்ப அவரை வாழ்த்திக்கிட்டே இருந்தா உடனே அவரு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாரு.
இல்லைன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவோம், இல்லைன்னா நம்மளுக்கு இணக்கமா வந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆ மாதிரி சரி. ஒரு சூழ்நிலைகள் வந்து ஒரு ஆத்மார்த்தமா வாழ்த்தும் போது நம்மளுக்கு ஒரு இணக்கமான ஒரு உறவு கிடைக்கும். நம்ம செல்ஃப் வாழ்த்தும் போது நம்ம பேரு சொல்லணுமா மேம், இல்ல ஜஸ்ட் வாழ்க வளமுடன் ஆமா, அப்படி நம்ம சொல்லி? பேரையே சொல்லலாம்னா, நம்ம பேரையே சொல்லி வாழ்த்தலாம், சோ இல்லைன்னா இதோட நம்ம பெனிஃபிட் நான் வந்து வாழ்க நிறைய பேர் வளமுடன் அப்படின்னு. எப்படி சொல்லுங்க மேம், ஆ என்ன சொன்னீங்க? ஆ நம்மளையே நினைச்சிட்டு நம்ம அப்படியே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளையே நம்மளையே நம்ம பட் இதோட, செல்ஃபா வாழ்த்தலாம். ஆமா இதோட வேவ் லென்த் வந்து உள்ளேயும் வெளியும் ரெண்டு பக்கமும் செயல்படும்ல மேம். ஆமா ஆமா, அந்த வாழ்த்து அலைகள் வந்து நல்லா ஊடுருவும், ரிஃப்ளெக்ட் பண்ணும், அந்த ரெண்டு பேருக்கும் அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். ஊடாடுதல்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு இல்லை, இப்ப வெளியே ஏதாச்சும் கிரைசிஸ் பண்ணும்போது, அந்த சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் வருது, பட் அது வந்து ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணாம வருது, அப்பயும் இந்த வாழ்த்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமா? இப்ப அவர் சொன்னார் இல்லையா, 9 பேர்னா அந்த 9 பேரையுமே தனித்தனியா நினைச்சு வாழ்த்தலாம். அப்ப வந்து சூழ்நிலை இதாக இருக்கும். ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ங்கும் போது நம்ம யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களோ வாழ்த்தலாம். அதாவது இப்ப ஒரு ஒரு தேவை இருக்கு, பட் நமக்கு அது கிடைக்கல, சொல்யூஷன் வரல, பீப்புள் சம்பந்தப்படல, அப்படின்னா இது ஸ்டில் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேக்குறேன். இந்த வாழ்த்து வந்து ஸ்டில் நம்மளுக்கான டோட்டல் ஒரு டோட்டல் மைண்டு சொல்யூஷன்? பிரார்த்தனை, ஓகே பிரார்த்தனை பண்ணுங்க. ஓகே ஓகே பிரார்த்தனை பண்ணுனா கடவுள்கிட்ட விட்டுட்டோம்னா கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க, பிரார்த்தனைக்கு நிச்சயமா பலன் இருக்கு. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ சோ மச். இருக்கு. ஓகே. டன். ஓகே ஸோ யாரும் கேள்வி இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே சார்.